ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜியோ தரப்புலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி டேட்டா லோன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி நாம வந்து நம்மளோட மொபைல ஆக்டிவேட் பண்றது? ஸோ இந்த எமர்ஜென்சி டேட்டா லோன் மூலமா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து 5 GB வரைக்கும் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தனியாக ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது என்ன ரூல்ஸ் அண்ட் நம்ம மொபைல் எப்படி ஆக்டிவேட் பண்றது, அது டீடெயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கங்க. இப்போ வேணாம் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜியோ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் இந்த எமர்ஜென்சி டேட்டா லோன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த எமர்ஜென்சி டேட்டா லோன் அப்படின்னா என்னென்ன தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா லோன் வந்து ஜியோ தரப்புலேருந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நாம யூஸ் பண்ணிட்டு இருக்க நமக்கு ஏதாவது டேட்டாஸ் வந்து தீந்துருச்சுன்னா, நாம வந்து ஆட் ஆன் மெத்தடில் நம்ம போயிட்டு 11 ரூபா பே பண்ணிட்டு நம்ம வந்து 1 GB நம்ம வந்து பை பண்ணுவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பை பண்ணாமலே நீங்கள் வந்து 1 GB நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டேட்டா லோன். ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் 1 GB நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணாமே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி டேட்டா லோனோட அப்டேட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 5 முறை நீங்கள் வந்து அதாவது பே பண்ணாமலே நீங்கள் வந்து 5 GB வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி டேட்டா லோனை நீங்கள் வாங்குறதுக்கு ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிளானில் ஆக்டிவேட் இருக்கணும். ஸோ நீங்கள் 199 ஆகட்டும், 149 ஆகட்டும், ஸோ இல்லை 444 ஆகட்டும், இல்லை 499 ஆகட்டும், ஏதாவது ஒரு பிளானில் நீங்கள் வந்து ஆக்டிவேட் இருக்கணும். ஸோ நீங்கள் அதாவது ஒரு நாளைக்கு 1.5 GB தான் இருக்கீங்கன்னா, இல்லை 2 GB இந்த மாதிரி வேரியன்ட்ல நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி ரீசார்ஜ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திடீர்னு டேட்டா தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம 11 ரூபா பே பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 GB நம்ம வந்து பை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்திருக்க அப்டேட்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு 1 GB வீதம் நீங்கள் வந்து 5 GB வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லோன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 GB உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த டேட்டா லோனை எடுத்துக்கிட்டு இருக்க 5 GB வரைக்கும் தீர்ந்துருச்சுன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த 5 GB உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளில் பே பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து கொண்டு வரல. பட் நீங்கள் ஏதாவது ஒரு பிளானில் ஆக்டிவேட் இருக்கு, நம்ம வந்து நம்ம மொபைல் ஆக்டிவேட் பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் டெமோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா மைஜியோ ஆப் இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சி டேட்டாவை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதனால் மைஜியோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி கெட் எமர்ஜென்சி டேட்டா நவ் அண்ட் பே லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது டிஸ்க்ளைமரி மாதிரி வரும். ஸோ அப்படி வராதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஷோ ஆகும். அப்படி உங்களுக்கு வந்து ஷோ ஆகலைன்னா, அதாவது 3 கோட் சிம்பிள் இருக்கும், அந்த 3 கோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி டேட்டா லோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது செகண்டாவே அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி, ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரொசீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வருவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் எமர்ஜென்சி டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ளூ கலரில். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 GB எமர்ஜென்சி டேட்டா வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 GB வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 5 GB அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த 5 GB வவுச்சர் வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எப்போ ரீசார்ஜ் பண்ணணுன்னா டைமெல்லாம் எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, அதனால 5 GB வரைக்கும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அண்ட் எப்போ வேணால் நீங்கள் வந்து ரீசார்ஜ் அதாவது பேவும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் அடுத்த 5 GB வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. டெமோ வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எமர்ஜென்சி டேட்டாவை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணியிருக்க தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் எமர்ஜென்சியாக வேணும் தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எமர்ஜென்சி டேட்டா மெத்தடை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 GB வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5 GB வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா எப்போ ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி இருக்கும். ஸோ நீங்கள் 1 வருஷம் கழிச்சு கூட ரீசார்ஜ் பண்ணலாம், அந்த மாதிரி டைம் இருக்குது. பட் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 GB உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். பட் எத்தனை டேஸ்க்குள்ள ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே சொல்லலை. எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் நல்லா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசு டெக் எபிசோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.